ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட்டி விலாக், என் சிஸ்டர் கூட வெளியில் போகிறேன், அதை ஃபுல்லாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கேன். ஃபுல் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 6:30 மேலே தான் சிஸ்டர் வந்துட்டு மாலுக்கு போகலாம், அங்கே பஜார் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு ஒரு 7:30 மேலே போய்க்கலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்லி தான் பொறுமையாக கெட் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அங்கே நார்மலி எப்போயுமே பஜார் போட்டுகிட்டே இருப்பாங்க, நானும் போயிட்டே இருப்பேன், எனக்கு ஆனால் போர் அடிக்கும். சரி சிஸ்டர் சொன்னாலே அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கூட போனேன். மாலுக்கு தானே போகிறோம், ரொம்பவே சிம்பிளாக போகலாம், எப்பயுமே அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கங்காட்டி அங்கே போகும்போது அவ்வளோ கெட் ரெடி ஆகணும் அப்படின்லாம் எனக்கு எப்பயுமே தோணாது. டே டைமாக இருந்தால் சன்ஸ்க்ரீன் போட்டிருப்பேன், இது நைட் டைம் அப்படின்றங்காட்டி அதுவுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபேஸ் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போனி போட்டுட்டு கிளம்பியாச்சு. லிப் லைனர் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கிட்டேன். நான் எப்பயுமே வந்துட்டு லிப்ஸ்டிக் அவாய்ட் பண்ணவே மாட்டேன், கொஞ்சம் கிட்ட வருவேன், பயப்படாதீங்க. ஏன்னா வந்துட்டு ஃபோன் பார்த்து அப்படியே போட்டுட்ருக்கேன், கண்ணாடி எதுவும் இல்லை, அதனால தான். எனக்கு லிப்ஸ்டிக் எந்தளவுக்கு பிடிக்கும்னா பார்க்குற இடத்துலலாம் வாங்கிப்பேன். லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் பார்த்து நான் வாங்குவேன். ரொம்ப லோக்கலாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லிப்ஸ்டிக் வந்து லிப் பாம் போட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணால் கூட ஒரு 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், அப்டூ ஒரு 2 ஹார்ஸ் தாங்கும். அதுக்கப்புறமா ஒரு மாதிரி திட்டு திட்டாக ஒரு மாதிரி வந்துடும், அதனால் வந்து நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு எனக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்து நான் வாங்கிப்பேன். நான் வீட்டில் இருக்கும் போது இயரிங்ஸ் போடவே மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இயரிங்ஸ் போட்டு நம்ம தூங்கும் போது குத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அதனாலலாம் போட மாட்டேங்க. அதை வெளியில் போகும்போது தான் போடுவேன். இந்த இயரிங் செட் வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். இதை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம், அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நம்ம வியர் பண்ணிக்கிற மாதிரி. அதில் ஒரு செட் ஆஃப் 12 இயரிங்ஸ் அரௌண்ட் ஐ திங்க் ஸோ 300 தான் இருந்தது. அதனால் நான் எங்கே வெளியே போனாலும் கலர் கலராக சூப்பராக மேட்சிங்காக போட்டுக்கிறேன். இதுலேருந்து எடுத்து தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, பாட்டு ஓடிட்டுருக்கு, அதனால நானும் அப்படி லூஸு மாதிரி வைப் பண்ணிகிட்ருக்கேன். என் சிஸ்டர் வேலை வந்து முறைச்சிட்டே இருந்தா, இதோ அக்கா வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். நான் வெளியில் போகும்போது காசு இல்லாமல் கூட போயிடுவேன், பட் ஆனால் லிப்ஸ்டிக் இல்லாமல் போகவே மாட்டேன். எங்கே வெளியில் போனாலுமே எனக்கு மேண்டட்ரி லிப் பாம் அண்ட் லிப்ஸ்டிக். நான் என்ன ஷேட் போடணும் அந்த ஷேட் எடுத்து நான் பேக்கில் இல்லைனா கையில் வச்சுப்பேன். இன்றைக்கி பேக் எதை எடுத்துகிட்டு போகாதங்காட்டி அப்படியே பேக்கெட்டில் வச்சுட்டு மால் கொஞ்சம் பக்கம் தான், அதனால் அப்படியே நடந்தே போயிட்டேன். மாலுக்கு போய் பார்த்தா நிறையா லைட்டிங் செட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா அங்கே பஜார் போட்டிருக்காங்கல்ல, பார்க்கும் போதே ஒரு மாதிரி அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு ரவுண்ட் அப்படியே போய் பார்த்தோம், நிறையா ஃபுட் ஷாப்பில் அதெல்லாம் இருந்தது முன்னாடி, பட் ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்கல, நாங்கள் சாப்பிடவும் இல்லை. அப்படியே ஒரு ரவுண்டு சும்மா மட்டும் சுற்றிட்டு மால்குள்ளே போகலான்னு சொல்லி மாலில் போயிட்டோம். அங்கே உள்ளே போனால் இயரிங்ஸ், அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. அண்ட் ஈவன் குழந்தைங்களுக்கு நிறையா கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, கேரம்போர்ட், செஸ், அந்த மாதிரி. அந்த பக்கம் பார்த்தா ஸ்டேஜில் குட்டி குழந்தைங்கள்லாம் க்யூட்டாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதோ சம்திங் தீம் எல்லாம் க்ரியேட் பண்ணி அவங்களே பேசி அந்த மாதிரி நிறையா இருந்தது. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, அங்கே நிற்கிற அந்த பேய் மாதிரி இருக்கிறத நான் தான் சும்மா அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். சிஸ்டர் மேக்ஸுக்கு போகலான்னு போய் பார்த்தா அங்கேயே ஒரு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபைனலி அப்படியே நம்ம வந்த வேலையை பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு நேராக நானும் என் சிஸ்டரும் போயிட்டோம். ஃபுட் கோர்ட்டில் வந்துட்டு மெக்டொனால்ட்ஸ் போகலாம் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தா, அதனால் அங்கே ஆஃபரும் போட்டிருந்தாங்க. அங்கே போய் க்யூவில் நின்னோம். அந்த அன்னைக்கு ரொம்பவே கூட்டமாக இருந்தது, வீக் டேஸில் தான் போயிருந்தோம், இருந்தாலும் மாலில் செம கூட்டம். அப்புறம் வாங்கிட்டு வந்தோம். எனக்கு பர்கர் கிங்கில் ரொம்பவே பிடிக்கும் பர்கர்ஸ், பட் ஆனால் இங்கே ஆஃபர் போட்டிருந்தாங்காட்டி நாங்கள் ஜஸ்ட் அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். 2 காம்போ வாங்கினோம். எனக்கு கோக் சுத்தமாக பிடிக்காது, ஸோ சிஸ்டர் கோக் குடித்தா நான் வந்துட்டு ஃபேண்டா சாப்பிட்டேன். எனக்கு இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த வெளியெல்லாம் ட்ரிங்க் அதெல்லாம் பிடிக்காது, இந்த பாட்டிலில் போட்டு வைக்கிறது. மோஸ்ட்லி எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். என் சிஸ்டர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன், நான் தலையாட்டிட்டு நீ பேசி பேசி பேசிகிட்டே ரெடி, நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சாப்பாடு இருக்கும்போது வி காண்ட் கண்ட்ரோல், நோ சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படியே எடுத்து லபுக்கு லபுக்குன்னு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் என் சிஸ்டர் கூட பேசிகிட்டும் இருந்தோம். இந்த மாதிரி வெளியே சாப்பிட வரும்போது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய காசிப்ஸ் பேசுகிறது, ஏதாச்சும் மூவி அப்டேட் பற்றி பேசிகிட்ருப்போம். மோஸ்ட்லி நாங்கள் பேசுகிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்களோட ஃபேமிலி காசிப்ஸ் மட்டும் பேசிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்கே ஆஃபர் போட்டிருக்காங்க, வேறு எந்த கடையிலலாம் என்னென்னலாம் ஆஃபர் இருக்குது, நம்ம இன்னும் எந்த கடையிலலாம் சாப்பிடலை, அந்த கடைக்கெலாம் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்போம். இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி போகவும் மாட்டோம், இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு புது விதமாக வந்து என் சிஸ்டர் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன், அதை நான் வீடியோ எடுக்கலை. என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னா ஃபிங்கர் சிப்ஸ் எடுத்து கோக்கில் வந்துட்டு டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா, ரொம்ப கேவலமான காம்பினேஷனாக இருந்தது. நீயே சாப்பிடுடின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, அதை வாங்கலான்னு சொல்லி போனோம். பட் ஆனால் அவள் கேட்ட கடையில் ஐஸ்கிரீம் இல்லை, இல்லையா வா நான் கீழே போய் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி கீழே போனால் அந்த கடையில் செம்ம கூட்டம். பட் ஆனால் ஒரு ஐஸ்கிரீம் பற்றியும் கேட்டுட்டாலேன்னு சொல்லி க்யூவில் நின்று வெயிட் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அவள் சாப்பிடும் போது எனக்கும் சாப்பிடணும்னு தோணங்காட்டி நானும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். வரும்போது மெதுவாக நடந்து அப்படியே பேசிகிட்டே வந்தோம். மோஸ்ட்லி ஒரு 8:00 அந்த மாதிரி ஆகிடுச்சு, அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு நம்ம பேசிகிட்டே. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடதை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.